ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல 10வது நாள் முதல் ப்ரமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி கதை சொல்ற டாஸ்க் இந்த வாரமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அக்ஸரா, பிரியங்கா, சிபி எல்லாரும் பேசியிருக்காங்க நேத்து. இதை தொடர்ந்து தற்போது வந்திருக்கிற முதல் ப்ரமோவில் தாமரை செல்வி தன்னோட லைஃப் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தன்னோட லைஃப் ஸ்டோரியை சொல்லும்போது எல்லா இடத்துலையும் ரொம்ப எமோஷனல் ஆகி தேம்பி தேம்பி அழுதுட்டே தான் சொல்லியிருக்காங்க. தன்னோட பையனை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் தான் இங்கே வந்திருக்கிறதா தாமரை செல்வி சொல்லியிருக்காங்க. தன்னோட மகனை தங்கிட்ட காட்டவே இல்லை அப்படின்னும், அதுக்கு பிறகு மகனை தேடி அவங்க போனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே போயிட்டும் தன்னோட மகனை மீட்டு கொண்டு வர முடியல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு மகன் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. அதாவது தன் மகனை வச்சிருக்கிறவங்க பேச்சை கேட்டு வர மறுக்கிறதா அவங்க சொல்லி அழுதுட்டுருக்காங்க. மேலும் தாமரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகனை பார்த்து 4 மாதம் ஆனதாகவும் எனக்கு மகன்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல கூட இதையெல்லாம் நான் சொல்லாமல் போயிட்டா நான் பட்ட கஷ்டமெல்லாம் தெரியாமையே போயிடும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. மேலும் தாமரையோட மகன் அவங்ககிட்ட ஃபோனில் பேசுறது இல்லையாமா, நேரில் பார்க்கறது இல்லையாமா, தன்னோட அம்மா ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறதாகவும் தன் மகனை காப்பாற்றிக்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தாமரை தன்னோட லைஃப் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணு பிரியங்கா, மதுமிதா, ஐக்கிபெரி, அபிநய் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டுருக்காங்க. தாமரை பிக்பாஸ் வீட்டுக்கு என்ட்ரி கொடுத்தபடியே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அப்போது தன்னோட குடும்பம் பற்றியும் கணவர் பற்றியும் எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தாங்க. தன்னோட தொழில் பற்றி தான் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாமரையுடைய ஸ்டோரியை கேட்கும்போது ரொம்பவே எமோஷ்னலாக இருக்க போகுது. அவங்களோட ஸ்டோரி கேட்டு ராஜு என்ன பண்ண போறார் அப்படிங்கிறதும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏற்கனவே கமல் சார் ராஜுவுக்கு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காரு, எல்லாருடைய கதையிலையும் திரைக்கதையை தேடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு தாமரையுடைய ஸ்டோரி கேட்டு எல்லாரும் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.